தமிழ் சினிமாவில் கேரளா, ஆந்திரா மற்றும் மும்பையிலிருந்து கதாநாயகிகளை அழைத்து வந்து நடிக்க வைத்து வரும் அளவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து அறிமுகமாகும் நடிகர்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருந்து வருகிறது. ஆனால் சமீப காலமாக அதில் மாற்றம் ஏற்படும் விதமாக தமிழ் பெண்களும் நடிப்பை நோக்கி நகர்ந்தும் வருகின்றனர். அந்த வகையில் தாமி என்கின்ற படத்தில் அறிமுகமாகிறார் நடிகை சுவிதா ராஜேந்திரன். திருச்சியை பூர்வீகமாக கொண்ட இவர் எம்பிஏ படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் பணியாற்றி வந்தவர். இயல்பிலே சிறுவயதிலிருந்து இவருக்குள் இருக்கும் நடிக்கும் ஆசையால் முதலில் மாடலிங்கில் நுழைந்து அதன் பின் தற்போது தாமி என்கின்ற படத்தின் மூலம் தனது நடிப்பு பயணத்தையும் துவங்கியிருக்கிறார். சினிமாவிற்குள் தான் நுழைந்த அனுபவம் குறித்து சுவிதா ராஜேந்திரன் கூறும்போது, சிறு வயதிலிருந்தே எனக்கு கமல் சாரை ரொம்பவே பிடிக்கும், ஆனால் எனக்குள் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்பட்டது. அதன் பிறகு சென்னை வந்து மாடலிங் துறையில் நுழைந்து கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவுக்கு என்னை நான் தயார்படுத்தி கொண்டேன். அதே போல கூத்துப்பட்டறை கலைஞர் ஒருவரிடம் நடிப்பு பயிற்சியும் எடுத்துக்கொண்டேன். தற்பொழுது அவரது செம ஹாட்டான ஃபோட்டோஸ் இணையத்தில் படு வைரலாகியும் வருகின்றது. ஹீரோயினுக்கு ஏற்ற உடல்வாகு, ஹீரோயினுக்கு ஏற்ற அவ்வப்போது ஃபோட்டோஷூட் என அனைத்திலும் கலக்கி வருகிறார் சுவிதா ராஜேந்திரன். எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு நாட்டு தேக்கு மரம்தான் இவ அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் ரசிகர்கள் ஒரு பக்கம் இப்போவே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கும் சில ரசிகர்கள் இப்போவே ஆர்மிலாம் க்ரியேட் பண்ணுறாங்க. பார்ப்போம் இவருங்க தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு நிலச்சி நிற்கிறாங்கன்னு. சுவிதா ராஜேந்திரனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். Thank you.
மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.